சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, இதழியல் என்பது கடந்த காலத்தில் ஒரு இயக்கமாக கருதப்பட்டது என்றும், தற்போது செய்திகளுடன் கருத்துக்களும் கலந்து அளிக்கப்படுவது கவலையளிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். ஊடகங்கள் நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆரோக்கியமற்ற போக்கினை கையாள்வதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கலப்படம் இல்லாத வகையில் தகவலை முழுமையாக அளிப்பதற்கு பதிலாக பார்வையாளர்கள் அல்லது வாசிப்பவர்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்து விடுகிறார்கள் என்று அவர் கூறினார். இத்தகைய போக்கு ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்திற்கு நல்லதல்ல என்று அவர் எச்சரித்தார். ஊடக உலகினர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். Without any fear or favor. Pen without fear or favor is very powerful than a sword. They never succumbed to any kind of pressure or allurement, nor had they compromised on their integrity and values. They always remained wedded to the core principles of journalism and maintained high standards of accuracy and objectivity. பழம்பெரும் பத்திரிகையாளரான காளன்ஜெந்திர சோ ராமசாமி கடைபிடித்த பத்திரிகையாளர்கள் தர்மம் மற்றும் தரத்தை குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். நிகழ்ச்சியில் துக்ளக் இதழின் 50வது சிறப்பு மலரை வெங்கையா நாயுடு வெளியிட்டார். அதன் முதல் பிரதியை திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். இந்த விழாவில் துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர்.